ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பட்டு சாரீக்கு உள்ள ப்ளவுஸ்க்கு பார்ப்போம். இதோட அட்டாச் ப்ளவுஸ் வந்து பழசாயிடுச்சு, ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு சில்க் கிளாத் இப்போ வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்லீவ்ஸ் மட்டும் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் கார்பன் காப்பி எடுத்துருக்கிறேன். இது எட்ஜஸில் பண்ணுறதுனால கொஞ்சம் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதில் நான் ஸ்டோன் அண்ட் ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ரொம்ப சின்ன சைஸ் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். ஸ்டிக் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்டோன், ரொம்ப சின்ன சைஸ் ரவுண்ட் ஸ்டோன். அப்புறம் திலகம் ஷேப்பில் டார்க் ப்ளூவில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஜர்தோசி ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துருக்கிறேன். அது போக அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இந்தமாரி மெட்டாலிக் த்ரெட்ஸ் வந்து ஆங்கரில் கிடைக்குது. ஸோ இதில் மற்ற பிராண்ட்ஸ்லேயும் கிடைக்குது. நான் இப்போ கோல்டன் வந்து வேறு பிராண்டில் வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், எல்லாத்துலேயுமே 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஜரி த்ரெட் வந்து அந்த A1 த்ரெட்டோட இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஸோ இந்தமாரி மெட்டாலிக் த்ரெட் ஆங்கர்லேயோ இல்லை வேறு பிராண்ட்லேயோ இந்தமாரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் இருக்கிற அவுட்லைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெம் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். பட் இந்த தடவை கொஞ்சம் அந்த பட்டு சாரிக்கு ஏற்ற மாதிரி கிராண்ட் லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக மெட்டாலிக் த்ரெட் எடுத்துருக்கிறேன். கோல்டன் கலர் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்தமாரி எப்போதுமே ரிவர்ஸில் போடுவோம்ல ஸ்டெம் ஸ்டிச், அதை வந்து போடுறேன். இதே நீங்கள் பேட்டர்னை நெக்லேயும் வரைஞ்சி பண்ணலாம். சேம் இதே தான். நான் இப்போ ஸ்லீவ்ஸில் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். மெட்டாலிக் த்ரெட் போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும். ரெண்டு நூலும் ஒரே மாதிரி வர மாதிரி இழுத்து விட்டு போடுங்க. பிசர் இல்லாமல் போடணும். சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ 18 இன்ச் ஃப்ரேமில் ஒரு ஃபுல் ஸ்லீவ் அப்படி ஃபுல்லாக அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்கும் ஃபுல்லாக 18 இன்ச் ஃப்ரேமுக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஃப்ரேம் மாற்றிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், இந்தமாரி ஒவ்வொரு தடவையும் லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது நீட்டாக வரும். இப்போ நான் அது ஃபுல்லாக இந்த கர்வ்ஸ் பார்டர் அவுட்லைன் எல்லாமே பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. பாருங்கள், ஒவ்வொரு திலகம் ஷேப் அந்த இடையில் வர்றதில் ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஸ்டோன் ஒர்க் நீங்கள் எது பண்ணாலுமே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாலே ஒரு 24 hours நல்லா காய வச்சுட்டு பேக் சைடில் அயன் பண்ணிட்டீங்கன்னா விழுகாது. ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சு துவைக்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக வாஷ் பண்ணணும். ஷாம்பு வாஷ் சொல்லுவோம்ல, தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் அந்த கல் விழுகும், இல்லைன்னா கல் விழுகவே விழுகாது. ஸோ இந்த சின்ன சின்ன இந்த கேப்லெல்லாம் வந்து அந்த குட்டி ஸ்டோன் காமிச்சிருந்தெல்லாம் அந்த ஸ்டோன் இப்போ ஒரு நீடிலோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் லேசாக கம்மை தொட்டுட்டு அப்புறம் ஸ்டோனில் நீங்கள் அதை ஸ்டோனில் ஒன்று ஒவ்வொரு ஸ்டோனாக அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டலாம். ஈஸியாக இருக்கும். அப்போ ஸோ இப்போ பாருங்கள், ஜர்தோசி வந்து இந்தமாரி ஒரு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும். இதை வந்து கோல்டன் கலரில் நான் இப்போ எடுத்துருக்கேன். இது இப்படி நாலாக மடிச்சுட்டு லேசாக இழுத்து விடுங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ரொம்ப இழுக்கக்கூடாது, லேசாக இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இழுத்துட்டு அதை வந்து இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் எவ்வளோ தேவை இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணால் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தை நோட் பண்ணிக்கிட்டு
அந்த அளவுக்கு நான் இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரிங்காக வச்சுட்டு அப்படி கட் பண்ணுறேன். அந்தளவுக்கு ஈக்குவலாக நல்லா ஷார்ப்பான சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிசர் இல்லாமல் ஈக்குவல் சைஸில் இந்த மாதிரி ஃபிட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நார்மல் காட்டன் த்ரெட் கோல்டன் கலரை 10 நம்பர் நீடலில் ரெட்டையாக கொடுத்துருக்கேன். ஒத்தையாக கொடுத்து அதை கீழே நாட் போட்டு ரெண்டு நூல் ஆக்கியிருக்கேன். அதை வந்து இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த எண்டுலேருந்து எடுத்து ஒரு ஜர்தோசியை ஊசியில் கொடுத்துக்கிட்டு அந்த எண்டுக்கு நீடில் விடுங்க. அவ்வளோதான். அந்த கிராஸ் அந்த ஒவ்வொரு இடையில இருக்கிற கேப்பையும் இந்த ஜர்தோசியால் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அது நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். நல்ல கோல்டன் கலரில் ஒரு நல்ல டார்க்கான ஒரு பார்டர் உங்களுக்கு பண்ணலாம். இது வந்து அந்த திலகம் ஷேப் சாரியில் இருக்கிறதுனால அதே ஷேப்பில் நான் இப்போ டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒர்க், எல்லாராலையும் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் நீடிலேயே நம்ம எப்போது யூஸ் பண்ணுற பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சே அழகாக கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நடுவில் பாருங்கள், இந்த சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு அந்த எவ்வளோ லென்த் வேணும் அந்தளவு ஜர்தோசி கட் பண்ணிக்கணும். அதோட ஒரு சுகர் பீடு ரெண்டும் ஆட் பண்ணி இதேமாரி ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையும் நீடிலில் வந்து ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு ஜர்தோசி அப்புறம் ஒரு சுகர் பீடு எடுத்துக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளஸ் சிம்பிள் அப்புறம் ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க அந்த ஃப்ளவர். ஸோ பாருங்கள், அந்த ஃபுல்லாக அந்த கேப்பும் ஃபில் ஆகிடுச்சு. இது பார்க்க அழகாக இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன புட்டீஸ்க்கும் அதே சேம் ஃப்ளவர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். ஸோ புட்டீஸும் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக போடக்கூடிய ஒர்க்கு தான், பட் நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நெக்கில் போட்டு நெக் ஃபுல்லாகவும் புட்டீஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.